கடந்த 11 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்த திமுக அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கு விசாரணை தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 2006 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி செம்மன் குவாரிக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக பொன்முடி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 11 ஆண்டுகளாக விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள அரசு தரப்பு சாட்சிகளான 65 பேரின் சாட்சியங்களை பதிவு செய்யும் வகையில் நாள்தோறும் விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா, எந்தெந்த தேதிகளில் யார் யார் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என்ற பட்டியலையும் வெளியிட்டார். பின்னர் குறிப்பிட்ட தேதிகளில் அரசு தரப்பு சாட்சிகளை தவறாமல் நேரில் ஆஜர்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார்.